ஹாய், வெல்கம் டு ஸ்வேதா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஆயுத பூஜையப்போ நிறைய பொரி வாங்கியிருப்போம், அதை வச்சு ரெண்டு சூப்பரான பொரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 கப் பொரி எடுத்திருக்கேன், அது கூட 4 டேபிள்ஸ்பூன் சேவ் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இது 6 டேபிள்ஸ்பூன் எனக்கு இருந்தது. துருவின மாங்காய் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். துருவின கேரட் 3 டேபிள்ஸ்பூன். 2 சிட்டிகை மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம கலந்துக்கலாம். இதில் காய்கறி நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்கன்னா பொரியோட அந்த மொறுமொறுப்புத்தன்மை போயிடும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலக்கிக்கோங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பல் பூண்டை தோலோடு இடித்து அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 கப் பொரி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொரியை 3 லிருந்து 4 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த 2 ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வேதா வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.